ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் கிளிட்டரிங் ஸ்பேஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி, குல்ஃபி ரெசிபி பார்க்க போறீங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்டான ஈஸியான ஒரு ரெசிபி தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குல்ஃபி செய்யறதுக்கு இப்போ ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு 1 கப் ஆஃப் மில்க் வந்து நான் ஊற்ற போகிறேன். இந்த மில்க் வந்து உங்களுக்கு பாயில் பண்ணி சில் பண்ணி வச்சுருக்க மில்காக இருந்தாலும் பரவாயில்ல, அண்ட் ஆல்சோ தட் லைட்டாக அதில் மில்கில் வந்து சூடு இருந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இப்போ இதில் வந்து 6 பிரெட் பீசஸை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிட போகிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு 1/2 கப் அளவுக்கு மில்க் ஊற்றிக்கலாம். ஆக்சுவலி மில்க் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிரெட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். பிரெட்ல உள்ள சைடில் உள்ள அந்த ப்ரௌன் பீசஸ் வந்து வேணும்னாலும் அதை நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். நான் அதை சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். இதில் மொத்தம் நான் டோட்டலாக 5 கப்ஸ் ஆஃப் மில்க் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ பிரெட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அண்ட் ஆல்சோ தட் இதில் வந்து எல்லா பிரெட்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும், அதாவது பெருசு பெருசாக பீசஸாக தெரியக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிரெட்டையும் வந்து நல்லா அந்த மில்கோட நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதில் நான் 3 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணால் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் ஆட் பண்ணிங்கன்னா அது டிசால்வ் ஆக ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் நான் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அந்த சுகர் வேணுமோ ஆர் கண்டென்ஸ்டு மில்க் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்த பிரெட்டுக்கும் மில்க்குக்கும் 3 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கண்டென்ஸ்டு மில்க் போதும். இப்போது நான் கேஷ்யூநட்ஸையும் பாதாமையும் நல்லா ஃபைனாக அந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு அவர் கட் பண்ணிவிட்டு நான் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணால் பிஸ்தா ஷூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சாஃப்ரான் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் நம்ம ஒயிட் கலர் குல்ஃபி மாதிரி பண்ண போகிறோம், ஸோ அதனால் நான் அதை இக்னோர் பண்ணிட்டேன். இப்போது குல்ஃபியோட மோல்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த பண்ணி வச்சுருந்த அந்த பேட்டரை வந்து அதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஃபுல்லாகவும் இருக்கலாமா, ரொம்ப கம்மியாகவும் இருக்காமல் கரெக்டாக இந்த லெவலுக்கு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணும் போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ அதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. எவ்வளோ நேரம் இதை வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும்னா ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க. இதை வந்து ஒரு 2 ஹார்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இந்த குல்ஃபி ரெடி ஆயிடும். இப்போ அதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறோம் ஃபார் 2 ஹார்ஸ். 2 ஹார்ஸ் இஸ் மேக்ஸிமம் எனஃப் தான், 2 ஹார்ஸே போதும். அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 1 to 2 ஹார்ஸ் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எனக்கு 2 ஹார்ஸ் தான் ஆச்சு. உங்கள்கிட்ட ஒரு வேலை குல்ஃபி மோல்டு இல்லைன்னா நீங்கள் டம்ளரில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். எப்படின்னா டம்ளரில் நம்ம பண்ணி வச்சிருந்த அந்த பேட்டரை ஊற்றிட்டு இதுக்கு மேலே சில்வர் ஃபாயில் இருக்கு இல்லையா, அந்த சில்வர் ஃபாயிலை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக போட்டு இந்த மாதிரி சைட்லலாம் டைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா க்ளோஸ் ஆயிரும். இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் அந்த ஐஸ்கிரீமோட அந்த குச்சி இருக்கு இல்லையா, ஸோ அதை கூட நீங்கள் நடுவில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து அது இப்போதைக்கு என்கிட்ட அவைலபிளாக இல்லாதனால நான் வந்து ஸ்பூனை வச்சு பண்ணி காமிக்க போகிறேன். ஜஸ்ட் ஸ்பூனோட பேக் சைடு இருக்கு இல்லையா, அதை வச்சு லைட்டாக அந்த மாதிரி அழுத்தி நடுவில் விட்டுருங்க. உங்களுக்கு இல்லாத டைமில் இந்த மாதிரி பண்ணலாம். இதுவும் ஒரு பர்ஃபெக்டான அவுட்புட் தான் உங்களுக்கு கொடுக்கும். எப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், நம்ம குல்ஃபி வந்து 2 ஹார்ஸ் கழிச்சு எப்படி இதை வந்து நம்ம சர்வ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு சில் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சில் இல்லை, நார்மலான லுக் வார்ம் வாட்டர் எடுத்துட்டு அதில் இந்த குல்ஃபி மோல்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு சைடில் இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட அமேசிங்கான டேஸ்டியான குல்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி இன்ஸ்டன்ட். இந்த குல்ஃபி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிளிட்டரிங் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை, சி யூ காய்ஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ.